Hello friends, welcome to Simon Linus channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி Xiaomi Miui ROM stable வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பார்க்க போறோம். ஸோ நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி பீட்டா வெர்ஷன் அவங்களோட இன்ஸ்டால் பண்ணணும்னு காமிச்சிருந்தேன். ஸோ அதுலேருந்து நீங்கள் ஜம்ப் ஆகிறீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கலாம். அப்படி நான் வந்து நான் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ரோம்லாம் யூஸ் பண்ணதில்ல. நான் வந்து கஸ்டம் ரோமு லைக் கார்ரஸ்ஸு, ஸோ இல்லைனா நான் வந்து வேறு ஸ்டேபிளில் இந்தியா வெர்ஷன் இல்லை குளோபல் வெர்ஷன் அது மாதிரி நீங்கள் இந்த யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் வந்து பீட்டா வெர்ஷன்லேருந்து ஜம்ப் ஆகிறீங்கன்னா எப்படி சொல்லித்தரேன். அப்படி நீங்கள் வந்து ஒரு கார்ஸ் ஓஎஸ் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் லாஸ்ட் வீடியோ பாருங்கள். லாஸ்ட் வீடியோவை வந்து நான் ஐ பட்டன் நீங்கள் கொடுக்குறேன், ஐ பட்டனில் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா சேம் ஸ்டெப் தான், கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுப்பா, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி நான் ஒரு ஃபைலில் வந்து சேவ் பண்ணிக்கிறோம் ஃபோல்டரில். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா அப்டேட்டர் ஆப் போடுறேன். அப்டேட்டர் ஆப் போயிட்டு மேலே 3 டாட் இருக்குதா ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். மேலே 3 டாட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சூஸ் அப்டேட் பேக்கேஜ் கொடுத்துக்கிறேன். கொடுத்தேன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் காமிக்குது. ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜில் MIUI 12. ஸோ மேலே அந்த ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் இன்டர்னல் ஸ்டோரேஜ் இஸ் என்கிரிப்ட். ஏன்னா நான் வந்து என்ன டீக்ரிப்ட் பண்ணல, என்கிரிப்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணுறதுனால இது பாஸ்வேர்ட் போடணும் சொல்லுது, ஓகே கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா எஸ் கொடுத்துக்கலாம். ஒன்றும் இல்லை, என்ன சொல்லுதுன்னா நீங்கள் வந்து பீட்டா வெர்ஷன்லேருந்து ஸ்டேபிள் வெர்ஷன் போகிறீங்க, ஓகேவான்னு கேட்டுச்சு. நான் ஓகே கொடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து லோடாது. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ பார்த்தீங்கனாலும் தெரியும் ரெட்மி பவர் பை ஆண்ட்ராய்டு வந்துச்சு. ஸோ ஆரஞ்ச் வாட்ச் ரெக்கவரிக்குள்ளே போகுது. ஸோ நான் வந்து என்னோடய பாஸ்வேர்ட் போட்டுக்கிறேன், லாக் ஸ்க்ரீன் பாஸ்வேர்டு. ஸோ அது போட்டதுக்கப்புறமா ட்ரையிங் டீக்ரிப்ஷன் வருது. ஸோ டேட்டா டீக்ரிப்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சு. ஸோ இப்போ டன்னு இன்னொன்று வந்துச்சுன்னா ஓகே, அப்டேட் லாக் வந்துச்சு. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஏ வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ரீபூட் ஆனதுக்கப்புறமா காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ பார்த்தீங்களாலே தெரியும் முன்னாடி இந்த டேட்டாஸ் அப்படியே தான் இருக்குது, எதுவுமே டெலீட் ஆகலை. ஸோ பின்னாடி நம்மளுக்கு அனிமேஷனும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து டிவைஸ் வெர்ஷன் மட்டும் காமிச்சிடுறேன். ஸோ பார்த்தீங்கனா தெரியும் 12.0.2 ஸ்டேபிள் வெர்ஷன் தான். ஸோ உங்களுக்கு நான் மேலே ஃபோனை தூண்டு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கனா தெரியும். ஸோ 12.0.2 ஸ்டேபிள் வெர்ஷன். ஸோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்டோரேஜ் ப்ரெஸ் பண்ணாலே எல்லாமே வருது. ஸோ அந்த சிலிண்டர் என்னென்ன புதுசாக கொடுத்தாங்களோ அது எல்லாமே வருது. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது சேஞ்சஸ் மட்டும் பண்ணிக்கிறாங்களான்னு பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வால்பேப்பரில் வந்து எதாவது வேறு வந்துக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே அப்படியே தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து என்ன சாட்டன் வால்பேப்பரில் வந்து நம்மளுக்கு என்ன இந்த செலக்ட் லொக்கேஷன் கொடுக்கல. ஸோ ஓகே, பிரச்சனை இல்லை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எதாவது வீடியோ போடுறேன்னா உங்களுக்கு உடனே வரும். நான் 24 ஹவர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு எதாவது பக் இருந்துச்சுன்னா இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.